ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட ஃபசினோ ஹைப்ரிட். ஹைப்ரிட் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து ஃபசினோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹைப்ரிட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மல் ஃபசினோ பழைய வெர்ஷனோட இது வந்து மைலேஜ் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் இதோட பேர் வந்து ஹைப்ரிட்னு வச்சுருக்காங்க. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு கலர்ஸ் இருக்குது, பிளாக், ப்ளூ அண்ட் ரெட். நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக். சீரியஸ்லி சொல்கிற ரொம்பவே வண்டி ப்ரீமியமாக இருக்குங்க. நேரில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க. சுற்றி பியானோ பிளாக் அந்த ஃபினிஷிங் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மேட் பிளாக் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்லேயே இந்த ஸ்கூட்டர் தான் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. இதில் இந்த பிளாக் அண்ட் ப்ளூ ப்ளூவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. பட் பிளாக் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஐக்கானிக்கான கலர். இதோட ப்ரைஸ் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 72,500 82,000 வரைக்கும் இருக்குங்க. நான் சொன்னது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரும் ப்ரைஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் மற்றும் ட்ரம் வேரியண்ட் வருது. அதுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் மாறும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அலாயில் வந்து அந்த கலர் கொடுத்துருக்காங்க, கோல்டன் கலர். பிளாக் வரத்தால உங்களுக்கு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் வேறு கலர் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்து வந்திருக்கும். பட் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. பிரேக்கிங் வைஸ் ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இந்த பைக்கு. ஃபசினோ பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு எல்லாமே ரொம்பவே சூட் ஆகும். எஸ்பெஷலி யங்ஸ்டருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஃபசினோ. அந்த லுக் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. போன வெர்ஷன் கம்பேர் பண்ணால் இந்த வெர்ஷன் வந்து ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபசினோன்ட்டு அந்த பேட்ச் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் கிடையாது, உங்களுக்கு அந்த அலுமினியம் அந்த கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கரிங் பார்த்தீங்கன்னா வண்டியில் அதிகமாக கிடையாதுங்க. அந்த ஸ்டிக்கரிங் இருந்தாலும் நல்லா இருக்காது. பட் இவங்க கொடுத்துருக்க ஒரு சில ஸ்டிக்கரே ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. சீட் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ப்ரீமியமாக ஒரு லெதர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே கிராப் ரில்ஸ், கிராப் ரில்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற கலருக்கு பொறுத்த வரைக்கும் வருது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங் கூட கொடுத்துருக்காங்க. டெயில் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாலஜன் தான். பட் லுக் வைஸ் பாருங்கள் ரொம்பவே லைக், இதுவும் ஒரு ஐக்கானிக்கான லைட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே லைக் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த லைட்டு. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜனில் தான் வருது. ஃப்ரண்ட்லேயும் சரி டெய்லையும் சரி உங்களுக்கு ஹாலஜன் தான். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் வேரியண்ட் கிடையாது. ரியரில் பார்த்தீங்கன்னா ட்ரம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் டிஸ்க் தான் வருது. அதனால் நீங்கள் எந்த வேரியண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு ரியரில் வந்து ட்ரம் தான் வரும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 120 ஸ்கூட்டருக்கு ரியர் வந்து ட்ரம்மே ஒரு நல்ல ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் தான். இனிமேல் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க, அது ரொம்பவே சூப்பரான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கிறதால உங்களுக்கு மைலேஜ் எக்ஸ்ட்ரா வரும். அதையும் தவிர்த்து இவங்க ஹைப்ரிட் ஒரு டெக்னாலஜி வந்து ஸ்கூட்டர்ஸ்க்கு மட்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. யமஹால யமஹால இப்போ ரொம்ப பார்த்தீங்கன்னா மைலேஜில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நிறையவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பெட்ரோல் விலை வந்து ஏறிட்டு இருக்கிறதால இவங்களோட எல்லா வண்டியிலுமே மைலேஜ் சூப்பராக. நீங்கள் ஒரு R15 எடுத்துக்கிட்டாலும் R15 40-45 வந்து தாராளமாக கிடைக்கும். பட் இந்த ஸ்கூட்டரில் வந்து உங்களுக்கு 55 above வந்து தருதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் யூசர் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 50-55 வந்து கம்பல்சரியாக தருது. அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா 125cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான். இதோட கூலிங் சிஸ்டம் வந்து ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 BHP பவர் வந்து அட் 6500 RPMல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 10.3 Nm டார்க் வந்து அட் 5000 RPMல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ரொம்பவே ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஸ்கூட்டர் தான். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட கன்சோல் மீட்டர் பாருங்கள். நம்ம வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கன்சோல் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் கன்சோல் வைஸ் பார்த்தீங்கன்னா. ஓரளவுக்கு லைக் அந்த டிஸ்பிளேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. விசிபிலிட்டி நல்லா கொடுத்துருங்க. பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் அந்த இண்டிகேஷன்லாம் காட்டுது. மேலே வந்து ஸ்பீடோ மீட்டர் அப்புறம் ஃபியூல் இண்டிகேட்டர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே லைக் அந்த கன்சோல் டிசைனே ரொம்ப நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கொயராக கொடுத்துருக்காங்க. பட் ஒரு ஸ்கூட்டருக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே லைட் போயிட்டுங்க. வெறும் 99 kg தான் வெயிட் வருது. இது வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும், லைக் கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும் லேடிஸ்க்கு எல்லாருக்குமே. இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.2 liter வந்து டேங்க் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. எல்லா ஸ்கூட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 5 கொடுப்பாங்க. பட் இவங்க 5.2 கொடுத்துருக்காங்க. எனிவே இட்ஸ் ஓகே டு மேனேஜபிள். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1150 mm வந்து கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் வந்து 1280 mm வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 145 mm கொடுத்துருக்கதால நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் லெவலும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபசினோன்றது ஒரு ஒர்த்தபுளான வண்டி தான். நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் தாராளமாக வாங்கலாம். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் அன்டில் தென் பை பை.